நாங்க அப்படியே கிளம்புறோம். அம்மாவை பார்த்துக்கோ. ஒரு நிமிஷம் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். மின்மின் இது பிடி. சரி, அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணுமா? உட்காருமா. நீங்க கொஞ்சம் வெளியே போய் வாசிங்க. இவங்க ராம்போ கூட வந்த பொண்ணு, பேரு கண்மணி. நீ தான் என் பிள்ளைய லவ் பண்றியா? அவனை கல்யாணம் பண்ணிக்குவல்ல? யார் என்ன சொன்னாலும் கேட்க கூடாது. சத்தியம் பண்ணு, என் மேல சத்தியம் பண்ணு. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், சந்தோஷமா இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும். என்ன சத்தியம் பண்ணிட்டேன், என் மேல சத்தியம் பண்ணிருக்க. எங்க போயிட்டு வரீங்க கண்மணி? அம்மா கிட்ட இந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். வாங்க, நம்ம போலாம். வா வாங்க. ஏய், நீ கூட போ. கிளம்புறோன்னு சொல்லிட்டு போ. நீ ராம்போ கூட வந்த பொண்ணா? ஆமா, அவங்க தான். நீ என் பிள்ளைய லவ் பண்றல்ல? யார் என்ன சொன்னாலும் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சத்தியம் பண்ணு. ஐயோ அண்ணி, என் பிள்ளைய நல்லா பாத்துக்கவேன, சத்தியம் பண்ணு. பாத்துக்கவேல. நீ ராம்போ கூட வந்து வந்தானே என் பிள்ளைய. ஏமா, நான் ராம்போ கூட வேலை செய்யறோமா? அப்படியா? நான் பார்த்ததே இல்லையே. இப்ப பாத்துட்டீங்களே, இனிமே மறக்காம பாத்துக்கோமா. போயிட்டு வர மாட்டோமா? நானும் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ஐயா, நீங்க உள்ள போய் வாசிங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு உன் அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்க. உனக்காக இல்லைனாலும் அட்லீஸ்ட் உன் குடும்பத்துக்காக. ஏன்னா இனிமே நாங்க, சாரி, இனிமே நான் உன் வாழ்க்கையில நிச்சயமா இல்லை. நாங்களே சொல்லலாம், இது முடிஞ்சு போச்சு ராம்போ. மேபி உனக்கு எங்களை விட செமையா ஒரு பொண்ணு கிடைக்கலாம். மேபி டக்குன்னு கல்யாணமும் ஆயிடலாம். மேபி எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். கிளம்புறோம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க, இருங்க. நீங்க போறத என்னால் பார்க்க முடியாது, அதனால நான் திரும்பிக்கிறேன். எப்ப என்னனால எனக்கு கால் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயத்தால நம்மளாம் ஒன்னும் இனிமேலாம் கிடையாது. நீங்க என் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எனக்கு புரிய வச்சிருக்கீங்க. நம்மளாம் எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். நான் திரும்பினா நீங்கள் போக மாட்டேங்கிற தெரியும். நான் தயவு செய்து இந்த முறை நீங்கள் போயிடும். எனக்கு என்ன வயசு இருக்குன்னு நீயே சொல்லுங்கம்மா. 80-85. ஐயோ, நீ காட்டுற பச்சை கொடியில தான்மா என் வம்சத்தோட தொப்புள் கொடியே வளர போகுது. ஆமாமா, நீ எங்க வீட்டுல வந்து விளக்கு ஏத்தினாதாம்மா நாங்க எங்க விளக்கு அணைக்க முடியுமா? நீங்க எடுக்கிற முடிவுல தாம்மா எங்க வம்சத்தோட ஆரம்பமே இருக்கு. எங்களை எல்லாம் பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுங்கம்மா, ப்ளீஸ்மா. உன் குடும்பம், அதோட ஹிஸ்டரி, இவங்களோட நிலைமை, உன் அம்மா என்கிட்ட வாங்கின சத்தியம், இதெல்லாம் சேர்ந்து உன்னை மன்னிக்க சொல்லுது. மேபி நீ பண்ணது மிகப்பெரிய தப்பாக இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணது ரொம்ப ட்ரூ அண்ட் சின்சியராக தான். ஸோ இவங்க எல்லாருக்காகவும், கொஞ்சோண்டு உனக்காகவும், கொஞ்சோண்டு எனக்காகவும் உன்னை கல்யாணம் பண்ண அக்செப்ட் பண்ணி தொலைக்கிறேன். யோ, எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன். ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு ஆனந்த கண்ணீர் இல்லை, என்ன உள்ள ஆறே ஓடிக்கிட்டு இருக்குங்க.
எத்தனை மணி பஸ்ல வந்தியாமா? நான் 8 மணி பஸ்க்கே வந்துட்டேன். உள்ள எங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம வெளியே போய் டிஸ்கஸ் பண்ணுவோமா? எங்க அம்மாவோட கடைசி ஆசைங்க எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிறது. ஆனா எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது உங்க ரெண்டு பேரோட தான். நீங்க நான் கட்டினா உங்க ரெண்டு பேரும் தான் கட்டுவேன், இல்லாட்டி எனக்கு கல்யாணமே வேண்டாங்க. ஏன்பா அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, வாயில போட்டுக்க வாயில போட்டுக்கோ. ஐ லவ் யூ டூங்க, ஐ மேரி யூ டூ. ஏங்க ஏங்க, தப்புறாங்க தப்புறாங்க, நான் அது நடக்கூடாதுன்னு சொல்றேன், அதை நீங்க வீட்டு எடுத்து தடுக்கலைங்க. ஆனா ஏங்க, என்ன தெரியுமா, வீட்டால் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தாங்க, அதுக்கு நான் காரணம் இல்லைங்க. நிஜமா நான் அனுப்பி வைக்கிறேங்க, நான் அனுப்பி வைக்கிறேங்க, நம்புங்க ப்ளீஸ், சாரிங்க. எங்க அம்மோட கடைசி ஆசைங்க கல்யாணம் பண்ணி பாக்கணுங்கிறது. என் குடும்பத்துல எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா என் குடும்பத்தோட சாவம் போய் எங்க அத்தை சித்தப்பா அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி அவங்களோட ஸ்டேட்டஸ சிங்கிள்ங்கிறத மாத்தி மேரிட் போட்டுக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. அதனாலதான் கேட்கிறேன். இது என்னோட முடியல ஒண்ணு இல்லைங்க. நீங்களும் பாவம் என்னை விட்டு போயிருப்பீங்க, வீட்டில் போய் பார்த்த இடத்துல உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, என்னை பார்க்கணும்னு தோணிருக்கு, அந்த லவ்ல என்னை பார்க்கலாம்னு கிளம்பி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்க அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க, அதனால மட்டும்தான் நான் இங்கே திரும்பி வந்தேன். சத்தியம் வாங்கினாங்களா? என் தலைமையில் கூட தான் கை வச்சு சத்தியம் வாங்கினாங்க. ஓ பார்த்தீங்களா, நம்ம எல்லா சத்தியத்தையும் காப்பாற்ற மாட்ட ஒரு வழி தாங்க இருக்கு. நீங்க அடிக்க மாட்டீங்கன்னா சொல்றேன். சொல்லி தொலை. எனக்காக இல்லைனாலும் எங்க அம்மாவுக்காகவும் என் குடும்ப தாட்களுக்காகவும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த கல்யாணத்து மூலமா எனக்கு கிடைக்க போறது ரெண்டு விஷயம் தாங்க. ஒன்று, நம்ம மூணு பேருமா சேர்ந்து எடுக்க போற அந்த கல்யாண போட்டோ, அது எங்க அம்மா முன்னாடி மாட்டி வச்சிட்டேன்னா காலத்துக்கு அவங்க அந்த போட்டோ பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ரெண்டு, என்னோட அழகான அத்தை என் சித்தப்பா அவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிடுவாங்க. இத்தனை வருஷமா என் குடும்பத்து மேல இருக்க பழி பாவம் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் மூணு பேர் சென்னைக்கு போயிடுவாங்க, யாருக்கும் தெரியாது, பழைய மாதிரி ஒன்றாவே இருப்போம். உங்களுக்கு எப்போ என்னை விட்டு போகணும்னு தோணுதோ அப்படி நீங்கள் கிளம்பி போகலாம், நான் உங்களை தடுக்கவே மாட்டேன். அது வரைக்கும் உங்கள் பக்கத்தில் வரமாட்டேன், உங்களை தொட மாட்டேன், குழந்தை கூட பெற்றுக்க வேணாங்க நீங்கள் சொல்கிற வரைக்கும். அது அப்புறம் பார்த்துக்கலாம், போப்போ பேசிக்கலாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஒரு நாள் வந்து காரில் போயிட்டு இருந்தோம், திடீர்னு மலையில் வண்டி நின்று போச்சு, நீங்கள் தான் வண்டி விட்டுட்டு இருந்தீங்க, நாங்கள் ரெண்டு பேரும் தான் இறங்கி தள்ளணும். அப்போ நம்ம ரெண்டு பேரும் தான் என்ன இருக்கும், யோசிச்சு பாருங்கள். நம்ம கூட அன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு பீரோ நவத்த முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டோம்ல. அப்போ நம்ம ரெண்டு பேரும் நிறுத்துப்பா நிறுத்துப்பா, நீ அந்த கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண, யார் வராங்களோ இல்லையோ நான் வரேன். ஐயோ கத்திமா, யூ ஆர் நாட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே ஃபார் த பாஸ்ட் ஒன் அவர், ஆக்சுவலி ஃபார் த பாஸ்ட் ஒன் இயர். ஓகே லெட் மீ எக்ஸ்பிளைன் மோர் டைம். நான் கல்யாணம் ஒன்று பண்ண அது உங்கள் ரெண்டு பேரையும் தாங்க. என்னால் ஒருத்தர் விட்டு இன்னொருத்த கல்யாணம் பண்ண முடியாது முடியாது முடியாது. உங்களுக்கு வேணால் தனித்தனி ஆதார் கார்டு இருக்கலாம், தனித்தனி பாஸ்போர்ட் இருக்கலாம், ஆனால் எனக்கு கண்மணியும் கத்திஜா ஒன்று தாங்க. கண்மணி விட்டு கத்திஜாவையோ கத்திஜா விட்டு கண்மணியோ என்னால் கல்யாணம் பண்ண முடியாது. தயவுசெய்து என்னை புரிஞ்சுக்கோங்க கத்தி, என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். சரிப்பா, நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு, நானும் வரேன். உங்களுக்கு ஓகேயா? 10 மணி பஸ்ஸில் வந்த உனக்கே ஓகேனா, 8 மணி பஸ்ஸில் வந்த எனக்கும் ஓகே தான். ராம்போ நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. என்னது, ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா? சூப்பர். ஏய் எல்லாரும் வெல்ல வாங்க வெல்ல வாங்க. ராம்போ 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 ராம்போ. ஏதோ ஒன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிடறான்ல. இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. உங்க ஃபேமிலி மேல இருக்கிற சாபத்தை எங்களோட கல்யாணத்தை வச்சு நீங்க சரி செஞ்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கிற எல்லாரும் உங்களை மாதிரியே இன்னும் சிங்கிளாக தான் இருக்காங்களா? சில பேர் இவங்களையும் நினச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் ட்ரூ லவ். என்னை தவிர எல்லாருக்கும் சான்ஸ் இருக்கு. என்ன பார்த்து சொல்லு, எனக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? ஏன் அப்படி சொல்றீங்க, உங்களுக்கு சான்ஸ் இல்லைன்னு? பேசலாம் சொல்றேனம்மா, ப்ளீஸ்மா விடுமா. ஏய் நிஜமா சொல்லுங்க, நீங்க கொடுத்த அட்ரஸ்ல உங்க லவ்வர்ஸ்லாம் இருப்பாங்களா இல்லை சும்மா கதவுறீங்களா? டேய்
ஆறி போன இட்லிக்கு எதுக்குடா ஹாட் பாக்ஸ்? ஆறி போனாலும் இட்லி இட்லி தானே. ஐயோ ரொம்ப ஆறி போயிருப்பீங்க போல இருக்குதே. எப்படியாவது உங்க ஆளுங்களை வாரி போட்டு கூட்டு வரோம், போங்க போங்க. முட்டி தேஞ்சு போன வயசுல முகூர்த்தத்துக்கு ஆள் பார்க்க சொல்றாங்க பத்தியா? சரி சரி கவுண்டர் பைத்தியம் வா. இந்த நாதசரம் ஒருத்தருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கொண்டு வந்தா நீ கல்யாணம் பண்ணிட்டியா? இது ஏற்கனவே கத்தியா சொல்லிச்சு. இதே கலா மனசுல யார் இருக்காங்களோ அவரை எப்படி கூட்டிட்டு வருதுன்னு கத்திஜா சொன்னாலா? அது கண்மணி தான் சொல்லுவா. இப்ப நான் சொல்றதை கவனமா கேளுங்க. நான் சொல்ற சர்ச்சுக்கு உடனே போங்க. அங்க இமானுவேல் எங்கேன்னு கேளுங்க. அவரை போய் நேர்ல பாரு. குடும்ப வாரிசுகளான ரேம்போவுக்கும் என் தம்பிகளுக்கும் ஒரே மேடையில் நாளை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் நடைபெற உள்ளதால் அனைவரும் வருகை தந்து மணமக்களை வாழ்த்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தம்பி, அந்த குடும்பத்துக்கு பொண்ணு கொடுத்தா உயிர் போயிடுதியா? உன் குடும்பத்துல கல்யாணம் பண்ணா மட்டும் என்ன வாழ்தே? அம்மா, அந்த தண்ணி ஊத்துறத நிறுத்திட்டு கேளுமா? தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அந்த குடும்பத்துலதான் இப்ப நான் கல்யாணம் பண்ண போறேன். சோ என்னை நம்பி நான் சொல்றது மட்டும் கேளுங்க. அம்மா வனஜா, உன் லவ்வர் எல்லா சவாலையும் சமாளிச்சுட்டு உனக்காகவே இன்னும் தாவாம வெயிட் பண்ணிட்டு இருக்காம்மா. 46 வயசாச்சுன்னு பாக்குறியா? கல்யாணம் பண்றதுக்கு வயசு முக்கியம் இல்லம்மா, லவ் லவ் தான் முக்கியம். வெளிய வா, வெளிய வாம்மா, வெளிய வா. டேய் பர்மனன்ட் பைத்தியம். அந்த வீட்ல யாரும் இல்லையா? பக்கத்து தெருவுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்காங்க. வா போலாம் வா. ஏமா